வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது பானோ மாச்சி கிச்சன். இது நம்ம வீட்டு சமையல். இன்னைக்கு நம்ம கிச்சன்ல பழைய சாதத்தை வச்சு எப்படி சூப்பரான டேஸ்டியான ஹல்வா செய்யறது அப்படின்னு தான் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். நீங்க பழைய சாதத்துல தண்ணி ஊட்டி வச்சிருந்தா கூட அந்த தண்ணியை நல்லா வடிச்சிட்டு இந்த பழைய சாதத்தை நல்லா எடுத்துக்கோங்க. இல்ல காலையில செஞ்ச சாப்பாடா இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க அதையும் எடுத்துக்கலாம். இப்ப நம்ம எடுத்து வச்சிருக்கோங்க இல்லையா சாதம், அது இது மாதிரி ஒரு மிக்சி ஜார் எடுத்து அதுக்குள்ள போட்டுக்கோங்க. எந்த கப்ல சாதம் எடுத்தீங்களோ அந்த கப்லயே கால் கப் தண்ணி எடுத்துக்கோங்க. இப்ப நம்ம இதோ அந்த தண்ணியை இந்த சாதத்து கூட சேர்த்துக்கலாம். இது கூடயே ஒரு ஏலக்காய். ஏலக்காய் சேர்த்துட்டு இது நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சு எடுத்துக்கோங்க. இப்ப நம்ம எடுத்து வச்சிருந்த சாதத்தை இந்த மாதிரி நல்லா அரைச்சு எடுத்துக்கோங்க. பாருங்க, இந்த மாதிரி நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சு எடுத்துக்கோங்க. இப்ப ஹல்வாக்கு தேவையான அளவு இனிப்பு எவ்வளவு அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, நான் வந்து இந்த கப்புல வந்து ஒரு கப் சாதம் எடுத்திருந்தேன், அதே அளவு சர்க்கரை வந்து எடுத்திருக்கேன். ஒரு நான்ஸ்டிக் கடாயோ இல்ல அடிக்கனமான பாத்திரத்தையோ எடுத்து அதுல நீங்க எடுத்து வச்சிருந்த சர்க்கரைய போட்டுக்கோங்க. இப்ப இது கூட கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்ப நாம சர்க்கரைக்கு தேவை சர்க்கரை கரையளவு தண்ணி ஊத்திக்கோங்க. இப்ப நாம அடுப்ப மீடியம் ஃபிளேம்ல வச்சுட்டு சர்க்கரை கரையற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. இப்ப பாருங்க, இந்த ஸ்பூன்ல 3 ஸ்பூன் கார்ன்ஃபிளவர் மாவு எடுத்துக்கோங்க. இப்ப நம்ம எடுத்து வச்சிருக்க கார்ன்ஃபிளவர் மாவுக்குள்ள கொஞ்சமா தண்ணி ஊத்தி நல்லா கரைச்சுக்கோங்க. கட்டிகள் இல்லாம இந்த மாதிரி நல்லா தண்ணி மாதிரி கரைச்சு எடுத்துக்கோங்க. இதுக்கு கம்பி பதெல்லாம் தேவையில்லைங்க. இந்த மாதிரி சர்க்கரை கரைஞ்சு இந்த மாதிரி நல்ல பபிள்ஸ் வரும். இந்த டைம்ல நம்ம அரைச்சு வச்சிருக்கோங்க இல்லையா சாதம், அதை இது கூட சேர்த்துக்கோங்க. மாதிரி சேர்த்திக்கோங்க. இப்ப நம்ம அந்த சாதம் உள்ள சேர்த்தோங்க இல்லையா, அதுக்கப்புறமா இந்த மாதிரி நல்லா கலக்கிட்டே இருங்க. இந்த கட்டிகள் இல்லாம இருக்க வரைக்கும் நல்லா கலக்கிக்கோங்க. இப்ப பாருங்க, இந்த மாதிரி நான் வந்து கட்டிகள் இல்லாம இந்த மாதிரி கரைச்சு எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி கட்டிகள் இல்லாம கரைச்சதுக்கு அப்புறமா நம்ம கரைச்சு வச்சிருக்க கார்ன்ஃபிளவர் இதையும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். இப்ப கார்ன்ஃபிளவர் மாவு நம்ம இதுக்குள்ள சேர்த்தாச்சு. சேர்த்துனதுக்கு அப்புறமா நல்லா கைவிடாம கிளறிட்டே இருங்க, இல்லாட்டி கெட்டி ஆயிரும். இப்ப நான் வந்து கலருக்காக இதுக்குள்ள ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா நீங்க வந்து ஆட் பண்ணிக்கலாம், இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிடலாம். உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலர் ஃபுட் கலர் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்ப பாருங்க, இந்த மாதிரி நல்லா கைவிடாம கிளறிட்டே இருங்க. பாருங்க, நம்ம கிளற கிளற கொஞ்சம் கொஞ்சமா கெட்டி ஆயிட்டு வந்துட்டே இருக்கு, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். கைவிடாம நல்லா கிளறிட்டே இருக்கணும். இப்ப பாருங்க, அல்வா இந்த ஸ்டேஜ்ல இருக்கும்போது நான் வந்து 1 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கிறேன். நான் இதுக்கு முன்னாடி 1 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிட்டேன். இப்ப நம்ம நெய் ஆட் பண்ணிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இனி 5 மினிட்ஸ்ல சூப்பரான அல்வா ரெடி ஆயிரும். இப்ப பாருங்க, இந்த மாதிரி நமக்கு நல்ல கெட்டியானதுக்கு அப்புறமா நாம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாத்திரலாம். இப்ப நீங்க இந்த மாதிரி ஒரு பிளேட் எடுத்துட்டு அதுல எண்ணெயோ நெய்யோ தொடச்சு வச்சுக்கோங்க. இப்ப நம்ம எடுத்து வச்சிருக்க ஹல்வாவை இந்த மாதிரி நல்லா இதுல ஊத்திடலாம். இப்ப இந்த மாதிரி ஊத்துனதுக்கு அப்புறமா உங்களுக்கு வேணும்னா முந்திரி பாதாம் அதெல்லாம் இந்த மாதிரி சின்ன சின்னதா உடைச்சு இதுக்கு மேல இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்ப நம்ம இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்து இதுக்கு மேல வச்சு இந்த மாதிரி நல்லா இப்படி பண்ணி விடுங்க. இத
இது இப்படியே 2 மணி நேரம் ஆறணும் இது 2 மணி நேரம் ஆறனதுக்கு அப்புறம் நமக்கு அல்வா ரெடி ஆயிடும் பாருங்க फ्रेंड्स 2 மணி நேரம் ஆயிடுச்சு நம்ம அல்வா நல்லா கெட்டி ஆயிடுச்சு இப்போ நாம கட் பண்ணலாம் பாருங்க फ्रेंड्स நம்ம கல்வா ரெடி ஆயிருச்சு பார்க்கவே செம்மயா இருக்கு பாருங்க நம்ம கடையில வாங்குற ஹல்வா மாதிரி இருக்கு பாருங்க फ्रेंड्स நம்ம அல்வா ரெடி ஆயிருச்சு பாத்தீங்களா சோ நீங்க வந்து சாப்பாட வேஸ்ட் பண்ணாம இந்த மாதிரி செஞ்சு பாருங்க பழைய சாப்பாடு இருந்தா அது தூக்கி எல்லாம் எரியாதீங்க இந்த மாதிரி உங்க வீட்ல இருக்கவங்களுக்கு செஞ்சு கொடுங்க அவங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க ஏற்கனவே நான் வந்து பழைய சாதத்தை வச்சு ஒரு ரெசிபி போட்டிருக்கேன் அந்த ரெசிபியை அந்த ரெசிபியோட லிங்க்கை நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் நீங்கள் போய் மறக்காம பாருங்க அதையும் பார்த்து அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் அண்ட் கிளிக் த பெல் ஐகான் அப்புறமா நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம் பாய்